மணிவண்ணன் சார் தவறிட்டாரு அவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள்லாம் ஒரே நேரத்தில் தான் இங்கே வந்தோம் நான் சுந்தரராஜ் சார் மணிவண்ணன் சகோதரன் நிலகர் ரவி சத்யராஜ் சார்லாம் ரொம்ப சீனியர் அதான் என்ன வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் இவ்வளவு வேகமாக வந்ததுங்கிறது கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது ஒரு நல்ல நண்பர் நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் திரைப்படத்து சினிமாவுக்கு வளரும் இயக்குனர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் நிறையா இயக்குனர்களை வளர்த்தி விட்டுருக்காரு சினிமாவில் தொடர்ச்சியாக 50 படங்களை செஞ்சு ஒரு 100 படம் வரைக்கும் வருவாருங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் திடீர்னு அவருக்கு என்ன சூழ்நிலையோ என்ன மனவேதனையோ தெரியல கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே தவறிட்டாருன்ட்டு வீட்டில் சொல்கிறாங்க ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தா கூட ஐயோ மனசு தேத்திக்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே டப்புன்னு இறக்குறதுங்கிறது இது கேட்கும்போதே தாங்க முடியாமல் இருக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவ்வளவு அபிமானம் உள்ள நடிகராக இயக்குனராக வாழ்ந்திருக்காரு இயக்குனருங்கிற மூளையை கழட்டி வச்சுட்டு வெறும் நடிகனாருங்க பெரிய லைஃப் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் டைரக்டராக நீங்கள் அந்த இடத்துல நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு பெரிய அறிவுரையை சொன்னார் அதை நான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நல்ல பலன் இருக்குது அப்படி என்னை ஒரு வழி நடத்தின மணிவண்ணன் ஐயா இறந்து போனது வந்து உண்மையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு மாயனி குடும்பத்தார் பார்ட் 2 எடுக்கிறதுக்காக இயக்குனர் ராசமதுரன் சிவில் செக்ஷன் நடத்தின போது எல்லாருமே வந்துட்டோம் இயக்குனர் ஐயா மட்டும் வர முடியல ஏதோ உடம்பு செல்ல அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கே மனசில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் இவ்வளோ சூரம் அவர் இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போவார்னு நினைக்கல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய தமிழ் திரையுலகின் சார்பில் ஆண்டவனை வேண்டுகிறேன் 50 பெண்ணாலே 70 பெண்ணாலே ஆசை தம்பி 2 படங்களை நடித்தார் அவரை மாதிரி ஒரு கிரியேட்டரே கிடையாது அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து அவருக்கு தெரியாதே கிடையாது எல்லாமே தெரியும் அதாவது கதை வசனத்தையும் தாண்டி கேமராவே எல்லா பார்ட்ஸையும் கைட்டு மாட்டுவார் அப்பேற்பட்ட ஒரு திறமையானவர் இந்த திரையுலகம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனை இழந்து நிற்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்